வணக்கம் இது யூ நா ஐஎன் கார்த்திகேயன் புள்ளி விவரங்களோட நீட்டை பற்றி தப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விவரத்தை எடுத்துக்க சொல்லி ஆகாது தப்பாக இருக்குங்க இதில் வந்து சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா கூட இங்கேருந்து ஒரு குரூப் டமார்னு குதிச்சு வருவாங்க என்ன சொல்லுவான்னா அப்படியே அருவியாக காதலை கூட்டுவான் ஒன்று வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய ஃபீஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு அதுக்கு காரணம் நீட் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தா நீட்டினால தான் தரமான கல்வி வந்தது நீட்டை எழுத எழுத தகுதி இல்லாதவர்கள்லாம் நீட்டில் தோற்கிறார்கள் அதன் மூலமாக பயங்கரமான பய பெரிய பெரிய மெடிக்கல் ரேக்கள் நடக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்னு வாங்க இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி விடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது என்ன அப்படின்னா நீட் தேர்வில் நடந்த முறைகேடு தமிழகத்தில் வெளியே வந்திருக்கு தமிழகத்துக்கும் நீட்டுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தேனி மெடிக்கல் காலேஜில் ஒரு பையனை பிடிக்கிறாங்க அந்த பையன் யார் அப்படின்னா உதித் சூர்யா அப்படிங்கிற பையன் இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய எக்ஸாமில் வேறு ஒரு ஆளை வச்சு எழுத வச்சிட்டு இவன் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிட்டான் இவங்க அப்பா வந்து இங்கே சென்னை ஸ்டான்லியில் டாக்டராக இருக்கார் டாக்டரோட பையன் இந்த பையன் ரெண்டு முறை நீட் எழுதுகிறான் ரெண்டு தடவையும் தேரலை தேரலைன்னு அப்படி இங்கே இருக்கிற எக்ஸாம் கொண்டு போய் மும்பையில் வைக்கிறான் மும்பையில் போய் எக்ஸாம் எழுதுறான் இங்கே எழுதியிருக்கலாம் ஆனால் மும்பையில் எழுதுகிற மாதிரி அவனுடைய ரெக்குயர்மெண்ட் வச்சு மும்பையில் போய் எக்ஸாம் நடக்குது அங்கே நடந்த எக்ஸாமில் இவனுக்கு பதிலாக வேறு ஒரு பையன் எழுதுறான் நல்ல மார்க் வாங்குகிறான் அதன் மூலமாக தேனி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஒரு மெயில் வருது டீனுக்கு என்னென்னா இந்த பையன் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டான்னு ஒரு மெயில் வருது ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்கிற மெயில் வந்தோடனே அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவனுடைய அந்த ஹால் டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க அதற்குள்ளே விவகாரம் வெளியில் கசிய ஆரம்பிக்குது அதை ஒட்டி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு டீன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படுது அவங்க யாருங்கிறத விவரங்கள் சேகரிக்கப்படுது இதை ஒட்டி பார்த்தா இன்னும் நிறையா பேர் இதே வேலையை செஞ்சுருக்காங்க மூன்று நான்கு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது நேஷ்னல் லெவலில் ஒரு லாபி இருக்கு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இங்கே இருக்கிற ஆள் மட்டும் சேர்ந்து செய்கிற தப்பு இல்லை ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபோட்டோவை மட்டும் எல்லா டீட்டெயில் அதாவது இருக்கும் உதி சுரியான்னு இருக்கும் வயசு இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அழகா ஃபோட்டோ மட்டும் வேறு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காரோ அந்த நம்பர் இவனுக்கு பேராக எக்ஸாம் எழுது இதுக்கு இருபது லட்ச ரூபா கட்டினதாக சொல்லப்படுது இதை போல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த விசாரணை சொல்கிறது தான் கவனிக்கத்தக்க வேண்டியது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் இந்தியா முழுக்க இதை போன்ற முறைகேடு எவ்வளவு நடந்திருக்குங்கிறதான் மிக முக்கியமான கேள்வி இந்த பையன் வாங்கின மார்க் டுவெல்த் மார்க் வந்து தொள்ளாயிரத்து வச்சம் தொள்ளாயிரத்தி சொச்சம் ஆனால் அனிதான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சு இல்லையா அந்த புள்ள வாங்கின மார்க்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு தகுதி உள்ள அனிதாவால் போக முடியல பணம் உள்ள உதித் சூர்யா போயிட்டான் இந்த உதித் சூர்யாவுக்கு எதிராக வந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீட்டு தரமான விஷயங்களை கொண்டு வரும்னு சொன்ன ஆளுகை எவனுமே கத்துனதா தெரியல இந்த அனிதற்காக கத்துன அதே குரல்கள் தான் மறுபடியும் இங்கே வர நீட்டில் முறையேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு மார்க் வாங்கின பிள்ளைய தகுதி இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு திருட்டுப்பில காசு வச்சுருக்கப்போல தூக்கி உட்கார வச்சுருது இந்த சிஸ்டம்னா அதை கேள்வி கேட்குறதுங்கிறது எல்லாருடைய மிக முக்கியமான விஷயம் இதைப்போல் நிறைய டாக்டர்ஸை உருவாக்குறாங்க இதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுது அதாவது படித்து முடிச்சதுக்கு பிறகு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை எழுதணும் நீங்கள் டாக்டர்லாம் வருஷம் 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 டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் வைப்பாங்க அதில் பாஸ் ஆனால் நீங்கள் ஹவுஸ் சர்ஜன் ஆனாலாம் டாக்டர் கிடையாது நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க இதுக்கு என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பில்லுன்னு ஒன்று போட்டாங்க அந்த பில்லின் படி நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வருது நெக்ஸ்ட்டுங்கிறது எக்ஸிட் டெஸ்ட் இந்த எக்ஸிட் டெஸ்ட்டில் மறுபடியும் ஒரு ஒரு இந்த மா இது மாதிரி நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம் நடக்கும் அதில் பாஸ் ஆனால் தான் முடியும் நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேர்வு மறுபடியும் இன்னொரு ஒரு முறைகேட்டின் வாசலாக மாறிடுச்சுன்னா இதே மாதிரி அழகாக சூப்பராக வேறு ஒருத்தனை வச்சு எக்ஸாம் எழுதி படிக்காத மக்கு பாய கூட வந்துடுவானோ அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது ரெண்டாவது இந்த எக்ஸாமுக்கெல்லாம் என்னென்னா இந்த சென்டர்ஸ் இந்த சென்டர்ஸ் மூலமாக தான் படித்து பாஸ் ஆக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி ஏற்கனவே நீட்டுக்கு பணம் கட்டினவன் நெக்ஸ்ட்டுக்கு பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழல் வரும் அப்போ அடித்தட்டு சாதாரண மக்களுடைய மகனாக ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வர்றவனுக்கு இது பெரிய அளவுக்கு ஒரு டினேலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதான் இங்கே இருப்பவர்கள் தொடர்ந்து வைக்கிற மிக முக்கியமான குரல் இந்த குரலை சில கட்சிகள் ஏற்றுக்கிறாங்க பல கட்சிகள் எதிர்க்கவும் செய்கிறாங்க இது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க போதெல்லாம் வந்து மக்களுக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் மக்களுக்கு எதிராகவும் செயல்படுற மனோபாவம் இங்கே நிறைய கட்சிகள்கிட்ட தான் மிக மோசமான வருத்தமான விஷயம் அடுத்து என்ன உடனே ப்ரைவேட் காலேஜஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபீஸ் குறைஞ்சிருச்சுருந்தாங்க அது பொய் என்னடா பொய்ன்னு சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாம் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீத சீட்டு தான் தமிழகத்தில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜோட சீட்டை கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரில் வாங்குறதுக்கும் மிச்சம் முப்பத்தஞ்சு சதவீத சீட்டை அந்த பிரைவேட் காலேஜே நிர்ணயம் செஞ்சுக்கலாம் அப்படின் தான் இருக்குது இப்போ ஒரு நூறு சீட் இருக்குன்னா அறுபத்தஞ்சு சீட்டு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ்ரக்சரில் இருக்கும் முப்பத்தஞ்சு இருக்காது அப்போ ப்ரைவேட் அது நிர்ணயிக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் நீட்டு எழுதணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக வந்து ஃபீஸ் குறைஞ்சிடுச்சான்னு கேட்டால் இல்லை இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் ஏற்றத்தான் செஞ்சுருக்காங்கிறது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சி சீட்டுங்கிறது தமிழகத்தில் மட்டும் அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பாலிசி இருந்துக்கிட்டே இருக்குது அதை இந்த என்எம்சி உடைக்குது எல்லாத்தையும் சென்ட்ரலாக்கி மாநில அதிகாரத்தை பறித்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பது சதவீத சீட்டை மட்டும் அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல்லையும் மீதி ஐம்பது சதவீத சீட்டை ப்ரைவேட்டோட கண்ட்ரோல்லையும் வச்சுருக்காங்க அப்போ கவர்மெண்டில் இப்போ கவர்மெண்ட்டால் பார்க்கப்பட்டுக்கிற ஐ அறுபத்தஞ்சி ஐம்பதாம் மாதிரி தமிழகத்தில் இந்த மாநில உரிமையை பறிக்குதுங்கிறத தாண்டி இங்கே பதினஞ்சு சதவீத சீட்டு ப்ரைவேட்டு கைக்கு போகுது பணம் இருக்கிற மட்டும் படிக்கிற சூழல் உருவாகுதுங்கிறதான் மிக முக்கியமானது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது சதவீத சீட்டை தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயத்தின்படி அதை நாற்பதுலேருந்து ஐம்பது ஆகியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் இங்கே தமிழகத்தில் அதற்கு முன்னாடியே தெளிந்த ஒரு செக் பாயிண்ட் இருந்திருக்கு அது அறுபத்தஞ்சி சதவீதமாக இருந்திருக்கு இப்போ அடுத்து இந்த என்எம்சி வரும்போது இந்த சீட்டுடைய கவுண்ட்டும் குறையும் இதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்போ ப்ரைவேட்டுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சாதாரண எளிய பிள்ளைகள் படிக்க முடியாத தூரத்துக்கு கல்வி நடந்துக்கிட்டே போகுது அதில் ஏற்படுற முறைகேடுக்கு செய்யணும்னா கூட பெரிய காசு இருக்கிறவங்ககிட்ட தான் செய்ய முடியுங்கிற மாதிரி இருக்குது அதை படித்து போனோம்னாலும் அப்படி தான் இந்த மாதிரி முறைகேடு சேட்டை செய்கிறவங்க கூட பணக்காரனாக மட்டும் தான் அதை சூப்பராக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெட்டுப்பயிற்சி எழுகிறதெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஒரே அடுத்த லெவல் தான் முதல் முதலில் யார் பண்ணதுன்னு சொல்லி நம்ம அழகாக கிண்டலாக கமல் வசூல்ரா ஜாமியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை அதற்கு மேலாக இருக்கிறதுங்கிறத கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது இங்கே அடித்தளமான கல்வியே மறுக்கப்படுகிற இதை போல் ஒரு சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக முக்கியமானது நீட் போன்ற விஷயங்களால் தீர்வு ஏற்பட்டதாக பொய்யை கட்டமைப்பவர்கள் உங்கள் வீட்டு குழந்தையும் இதே போன்ற ஒரு தவறான விஷயத்தால் சிக்கிக்கொண்டு தவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மண்டையை ஏற்றிக்கிட்டு பேச வேண்டும் நன்றி